நாடு முழுவதும் மதங்களாகவும் ஜாதிகளாகவும் ஆங்காங்கே பிரிந்திருந்த நம் அனைவரையும் ஒன்று சேர்த்ததற்கு நன்றி கூற விரும்புகிறேன். ஆமாம், குடியுரிமை சட்டம் CAA, NRC, NPR இந்த சட்டங்களுக்கு 21 ஆவணங்கள் தேவைப்படுகிறதாம். இந்த மத்திய அரசையும் மாநில அரசையும் பார்த்து நாங்கள் ஒன்று கேட்கிறோம். இந்த மண்ணின் பூர்வ குடிமக்களான மலைவாழ் மக்களிடம் எந்த ஆவணத்தை கேட்பீங்க? அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா, நாங்க வசிக்கிற இடத்துல சாலை வசதி கூட இல்ல, இதுல எங்கிருந்து நாங்க குடியுரிமை சட்டத்தை பாக்குறதுன்னு கேட்பாங்க. சரி, இந்த மண்ணில் வாழக்கூடிய நரிக்குர்வ மக்களிடம் எந்த ஆவணத்தை கேட்பீங்க? அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா, நாங்க குடி இருக்கிறதுக்கு குடி வீடே இல்ல, இதுல எங்கிருந்து நாங்க குடியுரிமை சட்டத்தை கொண்டு வருதுன்னு சொல்வாங்க. சரி, முதல் உங்க கிட்ட இருக்கிற 21 ஆவணங்களை காமிங்க, அப்புறம் பாப்போம். இந்தியாவில் வாழக்கூடிய 50% மக்களுக்கு சரியான சாப்பாடு வசதி கூட இல்லைன்னு புள்ளி விவரம் சொல்லுது. சாப்பாடு கூட இல்லாத மக்களிடம் எந்த ஆவணத்தை கேட்பீங்க? அடையாறு ஆற்று ஓரத்துல குடிசை கட்டி வாழ்ற மக்களை பார்த்துருக்கீங்களா? அவங்க கிட்ட நீங்க கேட்கிற 21 ஆவணமோ எங்க எப்படி வச்சிருப்பாங்கன்னு கூட யோசிச்சு பார்க்க மாட்டீங்க. நீங்க கேட்கிற 21 ஆவணம் இருந்தால்தான் நாங்கள் இந்த நாட்டின் குடிமகன் என்றால், இதை விட பைத்தியக்காரத்தனம் வேற ஏதாவது இருக்க முடியுமா? சரி, எதுக்குடா இந்த குடியுரிமை சட்டம்னு கேட்டா, வேற நாட்டு தீவிரவாதிங்க நம்ம நாட்டுக்குள்ள நுழையாம பாத்துக்கிறதுக்குன்னு சொல்றீங்களே, நீரவ் மோடியும் விஜய் மல்லியாவும் நீரவ் மோடியும் எப்படி வெளிநாட்டுக்கு போனாருன்னு எந்த ஒரு பதிவேடும் இல்ல. அந்த பதிவேடெல்லாம் விட்டுட்டு எங்க மக்கள் கிட்ட பதிவேடு வாங்கிட்டா இந்த நாட்டை காப்பாத்த போறீங்களா? முஸ்லிம்களை பார்த்து குடியுரிமை சட்டத்தை காமிங்கன்னு கேட்கிறீங்களே, இந்திய சுதந்திரத்திற்காக உயிரை விட்ட வரலாற்றை போய் படிங்க. நீங்க வசிக்கிற டெல்லியில இந்தியா கேட்டுன்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போய் பாத்தீங்கன்னா 80% முஸ்லிம் பெயர்கள் பதிக்கப்பட்டிருக்கும். லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் இந்திய சுதந்திரத்திற்காக தன் உயிரை விற்றுக்காங்கன்னு மறந்துட்டீங்களா, மறைச்சிட்டீங்களா? சரி, முதல் முஸ்லிம்கள் இறந்தாங்க இல்லையா, அதுக்கு ஒரு பதில சொல்லுங்க, அப்புறம் இந்த குடியுரிமை சட்டத்தை கொண்டு வாங்க. குடியுரிமை சான்றிதழ் எது முதல்ல அதை சொல்லுங்க பாப்போம். அது எதுன்னு முதல் உங்களுக்கே தெரியாது, எங்களுக்கு எப்படி தெரியும்? 1969 தான் பிறப்பிறப்பிற்கான சட்டமே வருது. இப்ப வந்து அப்பா சான்றிதழும் தாத்தா சான்றிதழும் இருந்தால்தான் இந்த நாட்டின் குடிமகன் என்றால், இதை விட பைத்தியக்காரத்தனம் வேற ஏதாவது இருக்க முடியுமா? எம் மக்களே, நாம் தமிழ் சொந்தங்களுக்காகவும் முஸ்லிம்களுக்காகவும் கிறிஸ்தவர்களுக்காகவும் ஈழத் தமிழர்களுக்காகவும் ஒரு துளி கூட பின்வாங்காமல் நாம் தமிழர் கட்சி போராடும். பழனி பாபா சொன்னது போல் இன்று நானும் சொல்கிறேன், போராடிய தமிழர்கள் தோற்றதாக சரித்திரமே இல்லை. என் பெரியப்பா செந்தமிழன் சீமான் சொன்னது போல், மதம் மாறிக்கொள்ளக்கூடியது ஆனால் இனம் மாறாதது. மறுபடியும் சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்குள் CAA, NRC, NPR இந்த சட்டங்களை நுழையவே விடமாட்டோம். நாம் தமிழர், நாம் தமிழராய் இணைவோம்.